ஜபம் மார்னிங் பிரேயர் திருப்பாடல் சங்கீதம் 22:11 இயேசுவினுடைய பாடுகளுடைய உச்ச கட்டத்தில் அவர் ஏறெடுத்த திருவார்த்தை என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் இந்த காலை வேளையில் 22 திருப்பாடலினுடைய 11 வசனம் சொல்லுகிறது என்னை விட்டு தொலைவில் போய்விடாதையும் ஆபத்து நெருங்கிவிட்டது உதவி செய்வோர் எவரும் இல்லை அன்புக்குரியவர்களே பிதாவானவர் இயேசுவினுடைய ஜபத்தில் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைக்கு தந்தை கடவுள் பதில் கொடுத்தார் நான் காலையிலே இந்த திருவார்த்தையை மையப்படுத்தி பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தது நான் அதை அட்டெண்ட் பண்ணினேன் அது வேறு யாருமல்ல ஒரு இறைப்பணி செய்கிற அருள் சகோதரி சிஸ்டர் அமிலி நான் சொன்னேன் இப்பொழுது நான் சற்று நேரம் ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன் ஒரு மணி நேரம் தாண்டி நீங்கள் ஃபோன் செய்யுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் உடனே சொன்ன பதில் பிரதர் நான் நெஞ்சு வலியில் துடிக்கிறேன் இப்பொழுது எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் இப்பொழுது எனக்கு ஜெபியுங்கள் அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு பாடி ஜெபித்தேன் நேரத்தை கடத்தி விடவில்லை இந்நேரத்தில் உங்களுக்கும் இந்த காலை வேளையில் ஏறெடுக்கிற இந்த ஜபம் சிஸ்டர் அமலியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டது போல உங்களுடைய வாழ்விலும் செயல்படும்படியாக என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஆண்டவரே ஆபத்து நெருங்கி விட்டது உதவி செய்வோர் யாருமில்லை ஆபத்து நெருங்கி விட்டது உதவி செய்வோர் யாருமில்லை என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஆபத்து நெருங்கிவிட்டது உதவி செய்வோர் எவரும் இல்லை யாரும் இல்லை என்ற துன்ப நேரத்துடைய உச்சக்கட்டத்தில் ஜெபித்த பொழுது பிதாவானவர் இயேசுவுக்கு செவி சாய்த்து அந்த துன்பத்தில் இருந்து ஆபத்தில் இருந்து எல்லாரும் கைவிட்ட நிலையிலே தேவரீர் கைவிடாமல் இயேசு இரட்சகரை நீர் உயிர்ப்பித்து உமது வலப்பக்கத்தில் சேர்த்து மீண்டும் இந்த உலகத்திலே அரசராக வர செய்ய போகிறீர் இந்நேரத்தில்
உதவி செய்ய யாரும் இல்லை. ஆபத்து நெருங்கி விட்டது என்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை ஜபத்தினுடைய இந்த உயிருள்ள திருவசனத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஊடுருவும்படியாக, ஒவ்வொருவரிலும் செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். காலை தோறும் தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, காலையில் உமது முடிவராத பேரன்பும், காலையில் உமது இரக்கம் தீராத இரக்கமுமாக இருந்து செயல்படுகிறதே, அது காலை தோறும் புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. விடியற் காலையில் அதிகாலையில் கற்களோடு எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு போய் இயேசு ஜெபித்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே, இந்த காலை ஜெபத்தின் வழியாக இந்த ஜெபம், இந்த திருவசனம் ஒவ்வொருவரிலும் இருந்து செயல்படும்படியாக வேண்டி ஜெபிக்கிறேன். என்னை விட்டு தொலைவில் போய் விடாதேயும் ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய் விடாதேயும் ஆண்டவரே. ஆபத்து நெருங்கி விட்டது, உதவி செய்வோர் யாருமில்லை. ஆபத்து நெருங்கி விட்டது, உதவி செய்வோர் யாருமில்லை. உதவி செய்வோர் யாருமில்லை. என்னை விட்டு தொலைவில் போய் விடாதேயும் ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய் விடாதேயும் ஆண்டவரே.